புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தூங்காத இரவென்று இருக்கலாம், ஆனால் விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத செயல் என்று ஒன்றும் இல்லை. முடிந்தவரை போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி நம் வசம் மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-95. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன எதவேன் அந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. மனிதர்கள் அத்தனை பேருக்குமே ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஒன்று நிம்மதி, ரெண்டாவது நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டாலே ஏறத்தாழ எல்லாமே வந்துடும். அதில் வந்து குறிப்பாக பணம் என்பது பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்போது நிம்மதி பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன இந்து மதத்தில் பெரிய வழிபாட்டு முறை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், மூன்று வகையான செல்வங்கள் உண்டு. ஒன்று லக்ஷ்மி செல்வம், இன்னொன்று வந்து குபேர செல்வம், ஒன்று இந்திர செல்வம். இந்த மூன்று செல்வங்களும் ஒருங்கே கொடுக்கக்கூடியது எதுனா அந்த இந்து மதத்துடைய அடிப்படையான ஒரு வழிபாட்டு முறை தான். அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குன்னாலும் நீங்கள் வந்து இந்த கோயில் போங்க அந்த கோயில் போங்கலாம் சொல்ல, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் சிவன் கோயிலில் இந்த விஷயம் இருக்கும். என்ன விஷயம் இருக்குன்னா துர்கை இருக்கும், அந்த துர்கையை பிடிச்சிங்க. பொதுவாக அந்த ராகாலத்தை போய், அதில் நிறைய தவறான விஷயங்கள் இருக்குது. ராகாலத்தை போய் சாமி கும்பிட்றது, ராகுவுடைய அதிதேவதை துர்கையினால எல்லாருமே ராகாலத்தை கும்பிட்றாங்க. அது மிகப்பெரிய தவறான பழக்கம். அது கோயில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெஸ்ட் டைம் உண்டு. இப்போ 2-4 வந்து கோயில் மூடி இருக்குன்னா ராகு காலத்துக்காக திறந்து வைக்கிறாங்கன்றது மிகப்பெரிய தவறு. அது வந்து ஆகம சாஸ்திரத்துக்கு மிகப்பெரிய எதிரான விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளே, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளே தான் நடந்திருக்கும். 100 வருஷம் கூட சொல்ல மாட்டேன். அப்போது முதல் தவறு அதை பண்ணாதீங்க. ரெண்டாவது எலுமிச்சபழத்த எந்த சூழ்நிலையும் வந்து அது சாப்பாட்டுக்கான விஷயம். அந்த இதை கட் பண்ணி, எலுமிச்சபழத்தை கட் பண்ணி விளக்கு போடுறது வந்து மிகப்பெரிய பாவம். ரெண்டாவது தப்பு பண்ணுறோம். மூணாவது அதை விட மிக முக்கியமானது, பொதுவாக அந்த மல்லிகைப்பூவும் சாமந்தி பூவும் துர்கைக்கு கொடுப்பாங்க. துர்கைக்கு நம்பர் 1 அப்படின்னா நீலோத்பவம் பூ, அதுதான் ரொம்ப சிறப்பு. நம்பர் 2 தாமரைப்பூ. நீலோத்பவம் கிடைக்காதன்றதுக்காக தாமரைப்பூன்றது வந்து அக்செப்டட் அண்ட் அக்ரீடு. அப்போது நீங்கள் எனக்கு நேரத்தில் பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது, ஆனால் நம்ம பொதுவாகவே நான் சொல்லுவேன் இல்லையா, அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்காத எல்லா நேரமே நல்ல நேரம் தான். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இல்லை நல்ல நேரம் தான் பண்ணணும்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை இரவு 8-9 தான் டைம். சூரிய உதயம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தள்ளி வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் போய் ஒரு மண் அகல் விளக்கு, நல்லெண்ணெய் தீபம், தாமரத்தண்டு 3, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு தாமரப்பூ வைத்து துர்கை அம்மனை வேண்டி வாருங்கள். மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் அது உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் இருக்கக்கூடிய போரூர் பக்கத்தில் கொலப்பாக்கன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வர் கோயில் இருக்கக்கூடிய துர்கை, வடிவுடையம்மன் கோயில் இருக்கக்கூடிய துர்கை, தேனு அதே போல் திருப்பூர் கோயில் இருக்கக்கூடிய துர்கை, பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்கை, அதுக்கப்புறம் வந்து பாலத்தளி பேராவரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கை, அதே போல் டீகல்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துர்கை, இது போல் வந்து ஒரு 15-20 துர்கையை நம்ம அடக்கி கொண்டு போகலாம். இங்கே தான் போகணும்னு இல்லை, எங்கே வேணால் போங்க. அந்த துர்கையை உங்களுக்கு பிடித்த மாதிரி வணங்குங்கள். எல்லாரும் சொல்கிற மாதிரி ராகாலத்தை போய் கும்பிட்டு அந்த சம்பிரதாயத்தை வந்து கொச்சைப்படுத்த வேண்டாம். நீங்க பண்ணி பாருங்க, யூ வில் ஹேவ் தி பெஸ்ட் ரிசல்ட். ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்தினி ரம்யக பர்தினி சைலசுதேன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் திருச்சியில இருந்து வாசு பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சார் கேளுங்க. நீங்க நல்லா, நீங்க ப்ரோக்ராம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் சார். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுடைய ஆதரவு கொடுங்க. சார் கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை மேடம், சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார், உங்களோட ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சேன், இப்பதான் என் லைன் கிடைச்சிச்சு. சரி, நீங்க திருச்சியில இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி பேசுறீங்களா? என்ன சார், திருச்சியில இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்களான்னு கேக்குறேன்.
இந்த திருவரம்பூர் மலைக்கோயில் பக்கத்துல இருக்கேன். எவ்வளோ ஓகே, நீங்க அவுட் சைட் ஆஃப் திருச்சி தான் இல்லையா? ஆமா இல்ல, நான் முதல்ல மலைக்கோட்டை கிட்ட தான் இருந்தேன். சரி, இப்ப இல்ல சார். ஏன்னா திருச்சியில இருந்தேன்னா இந்த சுறுசுறுப்பு இருக்கும் சார். அந்த அந்த சுற்றுவட்டாரத்துல இருந்தால்தான் இந்த இப்படி தூங்கிட்டே பேசக்கூடிய ஆட்கள் உண்டு. சொல்லுங்க வாசு. ஆ சார், ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை சார். அது கொஞ்சம் அதுவும் என் பையனுக்கும் இந்த வேலை கிடைக்கல சார். இது ரெண்டும் கொஞ்சம் இது பண்ணும். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் ரிட்டையர்டு பிஹெச்எல் சார். பிஹெச்எல் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தீங்க? டூல் இன்ஜினியரிங் சார். எங்க சார்? டூல் இன்ஜினியரிங். டூல் இன்ஜினியரிங் பில்டிங் 24க்குலாம் நான் 25 வருஷம் மாதிரியே வேலைக்காக வந்திருக்கேன் சார். என்ன துர்காவா? துர்கா பாய். இப்பதான் துர்காவை பத்தி பேசுறேன், நீங்க துர்கா பாய்ன்றீங்க. சூப்பர், கிரேட். அந்த அம்மாவை கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு சார்? 33-35 வருஷம் ஆச்சு சார். சரி, கோவில்கள் இல்லாமல் துர்கா பாயை எங்கே கூட்டு சென்றிருக்கின்றீர்கள்? டெல்லி டூர் போயிருக்கோம். அது வந்து அந்த எல்டிசியில கூட்டு போயிருக்கீங்களே, அப்படிதானே? நீங்க உங்க மனைவி எங்க போயிருக்கீங்கன்னு ஊட்டி போயிருக்கோம் சார். கல்யாணம் ஆனதும் கல்யாணம் ஆகி 33 வருஷம் ஆச்சு இல்லையா? பாராட்டக்கூடிய வாயால உங்க மனைவி கிட்ட உன் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கேன். சாப்பிடும் போதெல்லாம் சொல்லுவேன் சார், இது நல்லா இருக்கு அப்படின்னு. எவ்வளவு வாட்டின்னு கேட்டேன். இவ்வளவு வாட்டி அப்பனா என்ன அர்த்தம்னா, நீங்க லைஃப்ல 33 வருஷத்துல ஒரு 33 வாட்டி சொல்லிருப்பீங்க சார். நான் தினம் நித்தம் நித்தம் சொல்லுவேன்னு சொல்லல சார். இன்னும் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அடுத்தவங்களை பாராட்டக்கூடிய மனம் நமக்கு இருக்கு சார். ஆனா நம்முடைய சொந்த உறவுகளை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பையனை அப்படின்னும் போது கிராட்டிடியூட் மிஸ்ஸிங், நன்றி உணர்வு மிஸ்ஸிங்க. ரெண்டாவது மகிழ்ச்சி நம்ம வீட்டுல இருந்தா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்தாதான் அங்கிருந்தான் துவங்குது, அப்பதான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்க ஒய்ஃப் நல்லா இருக்கணும் அட்லீஸ்ட். இனிமேலாவது நடந்ததை நம்ம வந்து ரேஸ் பண்ண முடியாது சார். நீங்க என்ன பண்ணா, அன்னதானம் டெய்லி, தயிர் சாதம் ஒரே ஒரு ஒருக்காவது, ஒரு நாளைக்கு ஒரு ஒருக்காவது கொடுங்க. அது உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த ரெண்டு கேள்விக்கும் அதில் உள்ளதான் பதில் இருக்கு. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? மனசார பாராட்டக்கூடிய எண்ணம் இருக்குமா? இப்ப வாசுக்கு ஒத்த பிள்ளை, எங்க சாந்திக்கு ரெண்டு பிள்ளை, அப்படிதான் கண்டுபிடிச்சமா? சொல்லுங்க சாந்தி, உங்களுக்கு என்ன? ஆச்சா? வாழ்க்கையை வாழ்வோமா, கவலைப்படாதீங்க. சரிம்மா, பொண்ணுக்கு என்ன வேணும்?
பாப்பா கேம்பஸ்ல செலக்ட் ஆனானா? ஆனா இது வரைக்கும் ரிசல்ட் வரலனா. என்ன படிச்சிருக்காங்கம்மா பிஇல? பாப்பா ஈசினா. இப்ப கம்ப்யூட்டர் சைடு ஜாபுக்கு போறாங்க இல்லையா? அது தப்பு இல்லையாம்மா. அப்ப நம்ம எதுக்கு ஈஸி படிக்கணும்? டேரெக்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாமே. நான் திரும்பவும் சொல்றேன், அது வந்து ஒரு இப்ப கொத்தனார் வேலை எப்படி இருக்கோ அது போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை இருக்குமா. அது போய் ஒரு லேப்டாப்பை தூக்கி போட்டுக்கிட்டு போய் உட்காந்து அப்படியே மாங்கு மாங்கன்னு கோடிங் எழுதிட்டு ஒரு 45 வயசுல எல்லா நோயும் வந்ததுக்கப்புறம் அது ப்ரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் ரொம்ப தெளிவான சாந்தி, அதாவது உங்களுக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருக்கு சாந்தி. இஃப் யூ ஆர் வெரி ஸ்மார்ட் எனஃப் அப்படின்னு சொன்னால் உங்கள் பொண்ணை ஒரு ஆண்டர்பிரினராக உருவாக்குங்க, இல்லைனா சிவில் சைடில் கொண்டு போங்க. அவங்க வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? திருநெல்வேலியிலிருந்து திருப்பதி அப்படிங்கிறவங்க பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. திருப்பதிமா வணக்கம், வாழ்க வளமுடன். திருப்பதி, நீங்க எந்த திருநெல்வேலி எந்த ஊர்மா? தச்சநல்லூர் சார். தச்சநல்லூரா? ஏற்கனவே உங்க திருச்செந்தூர்ல நான் பாத்துருக்கேன் சார், நானே எங்க வீட்டுக்கார வந்து. ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சிமா. நீங்க வந்து சுகர் மில் காலனி, நான் சொன்னேன்லையா உங்ககிட்ட, நான் எங்க மாமனார் வீடு சுகர் மில் காலனி சொன்னல? அவன் கலெக்டர் ஆனா ஏதாவது ஒரு மாவட்டம் அவனுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள கடைக்கூடி மக்கள் வரைக்கும் அவன் நல்லது பண்ணணும் சார். சரிம்மா, ஓகே. ரெண்டாவது விஷயமா? ரெண்டாவது பையன் வந்து அவன் டிகிரி ரெண்டாவது வருஷம் போட்டுட்டு இருக்கான். அவனும் விளையாட்டுல இருக்கான், அந்த விளையாட்டுல ஜெயிக்கணும், அவன் எஸ்ஏ ஆகணும் அப்படின்னு ஒரே குறிக்கோள்ல இருக்கான் சார். சரிம்மா, உங்க கணவர் என்ன வேலை பார்த்தாருமா? சைக்கிள்ல வச்சு வியாபாரம், காய்கறி வியாபாரம் பார்த்தாங்க. சரிம்மா, இப்ப நல்ல உயர்ந்த எண்ணம்மா, நல்லா இருப்பீங்க திருப்பதி. உங்க வீட்டுக்கு கிளி ஏதாவது ரெகுலரா வருமா? பச்சை கிளி? நானே வளர்த்துட்டு இருக்கேன் சார். நீங்க இந்த கிளியோட சம்பந்தப்பட்ட ஆளுமா? அதாவது கிளி வருமா? அது என்னோட கேள்வி வந்து ரெண்டாவது கேள்வி, கிளி வருமா, தானா வருமான்னு கேக்குறேன். அப்ப நீங்க கூண்டு கிளிக்கு வந்து விடுதலை கொடுங்கள். வரக்கூடிய பறந்து வந்து நம்ம வீட்டுல உட்காரக்கூடிய பச்சை கிளிகளுக்கு உணவு கொடுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற ரெண்டு விஷயமும் நிச்சயமா நடக்குமா. நீங்க ஆண்டாள் சம்பந்தப்பட்ட பெண்மணிமா, அதுக்கு தேர் இஸ் எ ரீசன் ஃபார் இட். திருப்பதின்னு கூப்பிடுறீங்களா, திருப்பதி பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்றேம்மா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சார், இவங்க பேசும்போது எப்படி சார் அவங்க வீட்டு கிளி வருமா அப்படிங்கறத கரெக்டா சொன்னீங்க. அந்த கிளிக்கு உணவு கொடுத்தாக்க அவங்க இரண்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எப்படி சார் சொன்னீங்க? அடிச்சு விட வேண்டியதானே சார். சார், நீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் சார் சொல்லுங்க. அதாவது ஒரு ஒரு பெண் பேசும்போது அந்த குரலோடைய டோனை வைத்து சில விஷயங்களை நம்ம அனுமானித்திடலாம். இப்போ நேற்று கூட இரவு 12:30 நான் கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். என் நண்பர் தங்கதுரைன்னு ஒட்டஞ்சத்தில் பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணல அப்படின்றத வந்து அவர் சொல்லும்போதே அது பொய்ன்றதை எனக்கு என்னால் உணர முடியுது. நான் ஏதோ எழுதிட்டேன் அப்படின்னு காமிக்கிறார் நோட்டை. நோட்டில் இல்லை, நோட்டில் எழுதுனது மட்டும் பேசுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் நோட்டில் இல்லை. அப்போது இது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு பக்கத்தில் இருந்தவர் கேட்குறார். அப்போ நான் சொல்கிறேன் வந்து அந்த டோன் தான் வந்து நம்ம அதை கவனிக்கக்கூடிய விஷயம். அப்போ இவங்க பேசும்போது எனக்கு வந்து இந்த ஆண்டாள் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆண்டாள் வந்து எப்படி திருப்பாவை நாச்சியார் திருமொழி 143-30 திருப்பாவையும் பாசுரங்கள் எப்படி எழுதினாலோ அவள் அதை பாடியிருந்தால் எப்படி இருக்குமோ, இந்த திருப்பதி பேசும்போது தெளிவு ஒழுங்கு. அவங்க இத்தனைக்கு அவங்க கணவர் சாதாரண காய்கறி வியாபாரி, பையனை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆக்கணும், இன்னொரு பையனை எஸ்ஏ ஆக்கணும் அப்படின்ற தெளிவு, இந்த எய்ம் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால இவங்க ஆண்டாளும் போது இவங்க டெஃபரெண்டாக கிளி கனெக்டடாக தான் இருப்பாங்க. நம்பர் ரெண்டு, இவங்க திருப்பதினு சொல்லும்போது இவங்க பேர் திருப்பதினு சொல்லும்போது பொதுவாக அந்த பழனி திருப்பதி அப்படின்ற ஒரு பேர் வந்து ஒரு இடத்துல வைக்கும்போது அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் முடிஞ்சிருக்கு. நான் அதை வைத்து தான் அந்த விஷயம் சொன்னேன். மேபி இவங்க நடக்காத காரணம் கிளியை கூண்டில் அடைச்சிருக்கு தான். கிளியை கூண்டு விட்டு திறந்து விட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க எதிர்பார்க்கறது நடக்கும். வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? கஜலட்சுமி பாகூர்ல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. கஜலட்சுமி வணக்கம், எந்த ஊர்மா? வணக்கம், வாழ்க வளமுடன் சார். பாகூர்ல இருந்து பேசுறேன் சார், பாண்டி. கமுதி இல்ல, சொல்லுங்கம்மா. பாண்டிச்சேரி சார். என்ன சொல்றீங்க, பாகூரா? உங்க கேள்விமா? பையனுக்காக கேட்கணும் சார். என்ன வேணுமா? கோபிநாத் பேரு.
வடமேற்கு வந்து கவனிக்கத்தக்க விஷயம் இருக்குமா? நீங்க வாய்ப்பு இருந்தா குருவாயூருக்கு வந்து உங்க பையனை துலாபாரம் கொடுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கான பதில் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்குமா? குருவாயூர் கிருஷ்ணனுக்கும் உங்க பையனுக்கும் நெருக்கமான சம்பந்தம் உண்டு. நல்லது நடக்க அன்பான வாழ்த்துக்கள். அவர் என்ன நட்சத்திரம்? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு செகண்ட் சார். அவனுக்கு பாட்டு நல்லா தான் சார் இருக்கான், ஆனா ஐக்யூ கம்மின்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா தான் சார் தெரியுது, அவன் வீட்டுக்கே வரமாட்டான், ஒரு வேலையிலயும் ஒழுங்கா நடக்க மாட்டான். குருவாயூர்ல போய் துலாபாரம் கொடுங்க. அவன் என்ன நட்சத்திரம்னு கேட்டான். ஒரு விஷயம் நினைச்சிட்டிருக்காங்க. எனக்கு கொடு இல்லைன்னா என்னை எடுத்துக்கோ. நீங்கள் அப்படி மிரட்டினீங்கன்னா பெருமாள் பயப்படுவார். பெருமாள் பயப்படுறத பார்த்தா ஆண்டாள் பயந்துருவா. என் புருஷனை மிரட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவர் சார்பாக கொடுப்பா. இதுதான் வந்து இதோட தாத்பரியம். நீங்கள் ஆக்சுவலாக வந்து பெருமாளை, நீங்கள் திருப்பதி பெருமாளை எப்போ வணங்கினாலும் அது வந்து வெள்ளிக்கிழமை தான் வணங்கணும். ஏன்னா ஆண்டாளுக்கு திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீலிபுத்தூரில். ஆண்டாள் திருமஞ்சனம் வந்து வெள்ளிக்கிழமை என்பதால் அதே வெள்ளிக்கிழமை தான் பெருமாளும் திருமஞ்சனம் திருப்பதியில். அப்போது பயங்கர கனெக்டு ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும். என் லைஃப்பில் நான் பெருமாளை மிரட்டியிருக்கேன், இன்ன வரைக்கும் பெருமாள்கிட்ட போகல. ஆனால் எனக்கு நல்லது பண்ணிட்டாரு, திரும்ப நான் பெருமாள் கொடுக்கணும். நம்ம வாங்கியாச்சு இல்லையா கடனை, அப்போ கடனை திரும்ப செலுத்தணும் இல்லையா? அப்போ நான் செலுத்தணும்னா எனக்கு கடன் வாங்க வச்சது நீ தான். கடன்னா பெருமாள் எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணார், அதை நான் திரும்பி கொடுக்கணும். அப்படின்னா அதுக்கும் பெருமாள் தானே கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் நான் வந்து பெருமாளை பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அதை ஆண்டாள் பண்ணுவாள். கொஞ்சம் பெரிய விஷயத்த கொஞ்சம் டைம் எடுக்கும். சின்ன விஷயம் குழந்தை கல்யாணம்லாம் உடனே நடக்கும். நீங்க வந்து இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம் என்னன்னா, வருகின்ற 30ஆம் தேதி சோழிங்கநல்லூர் இருக்கக்கூடிய முகமது சத்தர் காலேஜில் காலையில் 10 to 1 ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஃபார் 1000 கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க, அட்டன் பண்ணுங்க. நம்பர் 2, உங்களுக்கு முருகருடைய கேலண்டர் 2022 கேலண்டர் வேணும். அதே போல் என் கூட வந்து அன்னம் வித்து ஆண்டாள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும், கட்டணம் இல்லாமல் அப்படின்னு சொன்னால் 9442636363 என்ற நம்பருக்கு கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆவலுடன் இருக்கின்றேன். அந்த முகமது சத்தர் காலேஜ் சோயினூரில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் மிஸ் பண்ணாதீங்க. ஆகஸ்ட் அதே போல் அக்டோபர் 30 வந்த சனிக்கிழமை பசுமன் முத்துராமலிங்க தெய்வத்தோட பிறந்த நாள் அப்படின்னு, அதுதான் அவரோட இறந்த மறைவு தினமும் கூட. அன்றைக்கி வந்து தயவுசெய்து விளக்கு வீட்டில் ஏற்றி அவருடைய நினைவை போட்டுருவோம். முருகருடைய ஒரு இன்கார்னேஷன் தான் அவர். எல்லோருமே சிறப்பாக எப்பொழுதும் இருக்க என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த திங்கள் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் விவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.